Hello friends, welcome back to Spain News Channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியா நாம பார்க்க போறோம். ஸோ நாளையிலிருந்து இனி வரக்கூடிய 20 நாட்கள் விருச்சிக ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிரடியாக நடக்க போகுது. அதற்கு காரணம் என்னன்னா ஆணி மாதம் தாங்க. ஆணி மாதம் தற்போது பிறந்திருக்கு. ஆணி மாதம் பிறந்து 10 நாள் முடிஞ்சு மீதம் 20 நாட்கள் இருக்கு. ஸோ மீத இருக்கக்கூடிய இந்த 20 நாளும் சூரியன் மிதுனத்தில் பயணம் செய்யும் போது பல வகையான யோகங்களானது உருவாயிருக்கு. அதில் மெயினாக சூரியனும் புதனும் இணைந்து செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாங்க. மெயினாக புதயத்திய யோகலாம் உருவாயிருக்கு. சனியும் வக்ரமடைந்திருக்கு. இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் நடந்ததுனால, அதாவது கிரகங்களிடையே இந்த முக்கிய விஷயங்கள் நடந்ததுனால இந்த ஆணி மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையில் மாற்றங்களானது ஏற்படும். சில நாள் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும், சில நாள் பாதகமாகவும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட பாதக பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளையிலிருந்து இந்த 20 நாட்கள் என்ன மாதிரியான பலன் இந்த ஆணி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் பிளான் பண்ணிக்குங்க. மெயினாக இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதத்திய யோகம் சனி வக்ரம் இது ரெண்டுமே வலுவாக இருக்குது. இது ரெண்டுமே உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தருமா இல்லை ஆபத்தை தருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதற்கேற்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் செல்ல முடியும். அதனால் உங்களுக்கு இந்த யோகத்தினால என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த மாத ராசி பலனில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த விஷயங்களுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் பிளான் பண்ணிக்குங்க. சரி வாங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத ராசி பலன் 2023 படி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆணி மாதம் முடிகிற வரைக்கும் 8வது இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆணி மாதம் முடிகிற வரைக்கும் 8வது இடத்துல சூரியனும் புதனும் இணைந்து புதயோத்திய யோக இட அமர்வு செய்திருக்கிறாங்க. 8வது இடத்துல இந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு உருவாயிருக்கு. இந்த யோகம் உருவாகினது வேலைக்கு பொறுத்த வரைக்கும் வேலையில் தான் மெயினான மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு உண்டாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் என்ன மாற்றம் உண்டாகுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்குங்க. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மிக்கவர்களாக திகழக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த புதயத்திய யோகத்தினால கிடைக்கும். ஸோ புதயத்திய யோகம் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், ஒரு சிலருக்கு பாதகத்தை தரும். அதில் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தருது. மேலும் இருக்கக்கூடிய வேலையை விட்டு புது வேலை தேடுபவர்கள் சிறிது யோசித்து முடிவெடுக்கணும். இருக்கக்கூடிய வேலையிலே உங்கள் திறமையை காட்டினீங்கன்னா அதிலே பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். அதனால் வேலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இருக்கக்கூடிய வேலைகளிலே உங்கள் திறமையை வந்து காட்டுங்க. அதே போல் புதிதாக நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வேலைக்கே போல் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட முயற்சிகள் இந்த ஆணி மாதம் முடிகிற வரைக்கும் செய்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை உங்களோட தகுதிக்கேற்ப கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். மொத்தத்தில் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த புதயத்திய யோகத்தின மிகப்பெரிய மாற்றமானது உண்டாகும். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல வகையில் தான் இருக்கும். அதே சமயம் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக வேலையில் எதுவும் உங்களுக்கு சொல்லப்படல. வேலையில் நார்மலாக உங்களுடைய எல்லா இதையுமே வந்து கரெக்டாக செய்யுங்க. எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்குங்க. இன்னைக்கு இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. அதே போல் உதவி வேணும்னா தாராளமாக கேளுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாவே கரெக்டாக இருக்கும். எந்த வகையிலையும் தொந்தரவு வந்து வராது. என்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போகிறத மட்டும் யோசிக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதுவும் உங்களுக்கு சொல்லப்படல. ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த புதயத்திய யோகம் வேலையில் அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு வருது. இது தனியார் வேலைகளில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ வேலைன்னு செய்கிறவங்களுக்கு பொதுவாக இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல்
விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களாக இருந்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம் எழுதி காத்து கொண்டுட்டு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்தி இந்த மாதம் தானாக தேடி வரும். ஸோ தானாக தேடி வரக்கூடிய அந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி வந்து கொடுக்கும். ஸோ அரசு வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிற அளவுக்கு இந்த மாதம் புதயத்திய யோக வேலை செய்யும். ஸோ வேலையில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதே போல் தொழில் பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக அபிவிருத்தி செய்ய நினைப்பவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க, பெரிய அளவில் முதலீடுகள் செய்யாமல் சிறிய அளவில் செய்கிறது நல்லது. எப்பயுமே பெரிய முதலீடுகள் செய்யும்போது அதில் லாப நஷ்டம் வரும்போது அது நம்ம வாழ்க்கையை ரொம்ப வந்து பாதிக்கும். அதே சிறிய அளவில் முதலீடு செய்தால் அது நஷ்டமானால் கூட பாதிப்பு கம்மியாகத்தான் இருக்கும். அதனால் தொழில் பொறுத்த வரைக்கும் தொழிலில் நீங்கள் முதலீடு செய்கிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சக்திக்கேற்ப குறைவான அளவில் முதலீடு செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கண்டிஷனானது விடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆணி மாதம் முடிகிற வரைக்குமே தொழிலில் முதலீடு செய்தால் சிறிய அளவில் செய்யுங்க, முதலீடு செய்ய வேண்டாம் என்று சொல்லலை. இப்போ 20 ரூபா பண்ணுற இடத்துல 10 ரூபா பண்ணுங்கள். அந்த மாதிரி சிறிய அளவில் பண்ணிங்கன்னா நஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிடலாம். அதுக்காகத்தான் இதை வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இடையே சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும். இந்த கசப்புகளை குறைப்பதற்கு நீங்கள் தான் வந்து உங்களுக்குள்ள முயற்சிகள் வந்து எடுக்கணும். எப்பயுமே மனக்கசப்புங்கிறது நாம் ஏற்படுத்திக்கிறது தான். ஸோ நம்மளுடைய எண்ணம் பொறுத்து தான். அதனால் உங்கள் எண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த ஆணி மாதம் ரொம்ப அவசியம். ஸோ சிறு சிறு மனக்கசப்புங்கிறது அது போக போக அப்படியே பெருசாகிட்டே போகும். அந்த சின்ன சின்ன மனக்கசப்பை சின்னதுலேயே நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதனால் சின்ன சின்ன மனக்கசப்பை ஏற்படுவதை தடுப்பதற்கு நீங்களே உங்களை வந்து மாற்றிக்கிறது தான் இந்த டைம் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. ஸோ புதயத்திய யோகம் வேலையில் மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருது, மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. அதுலேயும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். இல்லை எனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருத்துவ செலவு அதிகமாக ஏற்படும். இந்த மருத்துவ செலவு கடன் வாங்குற அளவுக்கு கூட போயிடும். அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நிறைய சத்தான உணவுகள் எடுத்துக்குங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. சின்னதாக ஏதாவது பிரச்சனைனாலும் மருத்துவரை பார்த்து ஆரம்பத்திலே அதை சரி பண்ணிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிச்சுக்கலாம். ஸோ ஆரோக்கியத்துக்கு இவ்வளோ தூரம் நான் விளக்கம் கொடுக்குறேன்னா அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு வீடு மனை வாங்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் காட்டுறதா இருந்தால் காட்டலாங்க. நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டி உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த உருவாக்கலாம். மேலும் அதுக்கு அட்வான்ஸ் தொகை கொடுக்கறது, அதை கொடுத்து உறுதி செய்கிறது, இது போன்ற பணிகளையும் இந்த மாதம் நீங்கள் செய்து கொள்ளலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு உகந்த மாதம் தான் இந்த ஆணி மாதம். போட்டித் தேர்வுகளில் மாணவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் ஈடுபடும் போது வெற்றி வந்து பார்த்திடலாம். அதனால் போட்டித் தேர்வுகளில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக அமையும் போது அதை யூஸ் பண்ணிக்காமல் விட்டுறாதீங்க. பொருளாதார ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்க. ஸோ பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அடுத்த மாதம் கூட பண்ணிக்குங்க. அதே போல் சுக்கரனும் செவ்வாயும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் சேர்ந்து அமர்வு செய்திருக்கிறாங்க. இதனால் நீங்கள் இனி எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் தடங்களும் போராட்டங்களும் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் என்னதான் போராட்டங்கள் தடங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ஆணி மாதத்துக்குள்ள நீங்கள் நினைச்ச காரியங்கள் ஓரளவு வெற்றியானது கிடைக்கும். ஆரம்பத்தில் தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்களை கண்டு பயப்படாமல் அஞ்சாமல் தொடர்ந்து நீங்கள் செயல்படணும். அதுக்காகத்தான் தடங்கள் வரும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். தடங்கள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்பட மறந்துடாதீங்க. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணியுடைய கடைசி 20 நாட்கள் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்குது. இந்த ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி நாளையிலிருந்து நடந்துக்குங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோவை வந்து பார்க்கட்டும், அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இனி இந்த 20 நாட்கள் கவனமாக இருக்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.